Radhe Krishna, 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 Radhe Krishna. Vrindavan ke prabhu tum ho, 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 Radhe Krishna, 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 Raseshwari ke pyare tum ho, 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 Radhe Krishna, 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 Hridaye chor tum ho, Veda 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 hridaye chor tum ho, Oh,
हृदय चोर तुम हो राधे कृष्णा 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 राधे रामानुज दया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमत् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारंभाम् नादयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य त्रयैक रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मूलं सरस्य महदावय पट्टनाद श्रीभक्तिसार कुलसेतर योगी वामान वक्ताम्बिरेणु पलकार यदीन्द्रमिश्रम् श्रीमत्पराम्बुसमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखसमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्द कृष्णं वन्दे जगद्गुरुम् பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு வெண்ணெய் களவினின் உரளிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து எங்கியதெளிவே சுவாமி அம்மாழ்வார் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்திலே ஆச்சரியமா இந்த பாசுரம் சொல்றார் பத்துடை அடியவர்க்கு எளியவர் யாருக்கு அவரிடத்துல அனன்ய பக்தி இருக்கோ அவளுக்கு எம்பெருமான் சௌலபியமூர்த்தியா இருக்கான் ரொம்ப எளியவனா இருக்கான் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் அப்படின்ற இந்த சிந்தனையெல்லாம் விட்டுடுறான் தான் பகவான் அப்படின்ற ஒரு நினைப்பையும் விட்டுடுறான் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்ன்னு தன்னுடைய ஆறு விதமான வைபவங்களை கூட மறந்துடுறான் தான் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கோன்றத மறந்துடுறான் பக்தாளுடைய பிரியத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஞானம் எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு விட்டுடுறான் தன்னுடைய ரூபலாவண்யத்தை மறந்துடுறான்
தான் மாயாதிபதி என்றதும் மறந்துடுறார். தான் நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும் என்றதும் மறந்து போயிடுறார். தான் ஆதி பீஜம் அப்படின்றதும் மறந்து போயிடுறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன், எளியவன் ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப சாதாரணமா இறங்கி வரான். பக்த ஜனங்களுக்காக அவ என்ன ஸ்திதியில இருக்காளோ அந்த ஸ்திதிக்கு இறங்கி வந்து பழகிறான். அவளோட விளையாடும் பொழுதும் சரி, அவளை பரிகாசம் பண்ணும் பொழுதும் சரி, எல்லாத்திலையுமே அவா ஸ்திதிக்கு எம்பெருமான் இறங்குறான். ஒரு 2 வயசு குழந்தைய கொஞ்சம் அப்படின்னா அதனுடைய ஸ்திதிக்கு போய் கொஞ்சமா இல்லையா? குஞ்சுக்குட்டி, சவத்துக்குட்டி, பட்டுக்குட்டின்றோம். பார்த்தா அவாவா என்னமோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கும், ரொம்ப டீசெண்டா மரியாதையாவா கொஞ்சிட்டு இருக்கலாம், ஒண்ணும் கிடையாது. இந்த கொஞ்சத்தை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அவளுடைய ஸ்திதிக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். குழந்தைகளை நம்ம பேசும்போது பார்த்தோம்னா அதனுடைய ஸ்திதிக்கு தான் பேசணும். மம்மு சாப்பிட்டியா, தொப்ப வலிக்கிறதா அப்படிதான் கேட்கணும். தாச்சிக்கலையா அப்படின்னு சொன்னாவே தெரியும். தூங்கணும், படுத்துக்கணும், தாச்சிக்கல, எழுந்துக்கல, இன்னும்லாம் கேட்கணும். அதனுடைய லெவல்ல இறங்கி ஒரு பாஷை பேசணும். அதை விட கீழே இறங்குறான் எம்பெருமான், அதை விட சௌலபியமூர்த்தியா இறங்குறான். அதனாலதான் அவர்தான் புலம்பினார். பத்துடை அடியவர்க்கு எளியவன், அவளுக்கு மட்டும்தான் எளியவன். சத்தியம் இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை ஆண் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான், கண்ணன் என் சேவகன் சார் பாரதியார். எங்கிருந்தோ வரான், மேல் ஜாதியும் இல்லை, கீழ் ஜாதியும் இல்லை, இடைச்சாதியா இருக்கான். இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன், என்ன தவம் பண்ணேன். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியேன் சார். திருப்பாங்காழ்வார் அமலநாதி தினான்ற திவ்ய பிரபந்தத்திலே சொல்லும் பொழுது சொன்னார், பிராரத கர்மாவெல்லாம் அறுத்து அவன் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டான். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான். அவன் பக்கத்துல வச்சது மட்டும் இல்லை, அவன் எனக்குள்ளையும் நுழைஞ்சுட்டான். இத்தனையும் கிடைக்கிறதுக்கு கோரமாதவம் செய்தன், நான் ஒண்ணு பெரிய கோரமான தபசெல்லாம் பண்ணலையே, ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணா மாதிரி தெரியல, ஆனா அவன் இவ்வளவு தூரம் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கானே, சரணமே பிராதான்யமான எனக்கு கூட ஒரு கிருப பண்ணிட்டானே அப்படின்னு தான் எல்லா பெரியவாளுமே புலம்புற. சத்தியம் பகவான் பக்தாளுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல தாசானுதாசனா தான் இருக்கான். குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியசிய பிருத்திய லோகநாத அப்படின்றார். உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு, அடியவரின் அடியவர்க்கு, அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக, 7வது நிலையில் இருக்க தாசானுதாசனாக, தொண்டர் அடிப்பொடியாக, பக்தாங்கிரி ரேணுவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஸ்மரிச்சுட்டா போதும். ஆனா பகவான் அந்த எல்லைக்கு தான் இறங்குறான். தன்னிடத்துல யார் பக்தி கொண்டிருக்காளோ அவளுக்கு அவ்வளவு தூரம் சேவகம் பண்றான், சந்தேகமே வேண்டாம். அதுலயும் பகவானுடைய கிருஷ்ணவதாரம் அதி விசேஷமா இருக்கு. எப்பொழுதுமே சேவகமே கதின்னு இருக்கான். சத்தியம் என்றும் உன் சேவகமே எத்தி பறிகொள்வான், இன்றியாம் வந்தோம் எங்கேலோ எம்பாவான் ஆண்டாள் திருப்பாவை. இன்னைக்குமே உன்னுடைய கைங்கரியமே பிராதாங்கம்னு வந்திருக்கோம். அப்படி யார் சொல்றாலோ அவளுக்கு அவன் கைங்கரியபரனா இருக்கான். சத்தியம் பகவான் பக்தாவளுக்கு என்னைக்குமே கைங்கரியம் பண்ணும்படியா தான் இருக்கான். முன்னாடி போய் ஒரு கைய கூப்பிட்டு, பிரபோ எனக்கு ஒன்னும் தெரியல, என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு கைய கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்காக நம்ம காரியத்தை வேலைக்காரனா இருந்து எம்பெருமான் பண்ணி கொடுக்கான். சத்தியம் இது அவனுடைய பலம். தன்னுடைய தராதரத்தெல்லாம் விட்டுட்டு இறங்குறான். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம்,
பகவானத்துல வந்து இந்திரன் கைகூப்பிட்டு கதறி அழறா, பிரபோ எப்படியாவது எனக்கு இந்திரலோகத்தை மீட்டு கொடு, மகாபலி சர்வத்தையும் அபகரிச்சுட்டான் அப்படின்னு. அவன் கையை கூப்பி தன் முன்னாடி கெஞ்சுட்டான். அதனால எம்பெருமான் வாமன வேஷம் போட்டு மகாபலி இடத்துல போய் நிலம் மாவலி மூவடித்தான்னு கேட்டுட்டான். இவன் போய் கேட்கணுமா, மகாபலியுடைய புத்தி மாதிரி தானே கொடுக்க வைக்கப்படாதான்னா இந்திரன் கை கூப்பிட்டான். அந்த அஞ்சலிக்கு ஏதானும் பண்ணணுமா, பகவானுடைய கையை கூப்பியாச்சுன்னா அவன் ஞாபகம் வச்சுக்கணும், அச்சோ குழந்தை முன்னாடி கையை கூப்பிட்டு அதுக்கு ஏதானும் பண்ணணும். சாதாரணமாக குழந்தைகள் நம்ம கலந்து பிளீஸ் பிளீஸ் ஒரு சாக்லேட் வாங்கிதான் அப்படின்னா எத்தனை காரியங்கள் இருக்கும், வாங்கிட்டு வரணும்னு நினைப்போம், ஆனா மறந்து போயிடும். ஆத்து வரைக்கும் வந்துருவோம், வாசல் வரைக்கும் வந்துருவோம். அப்புறம் ஞாபகம் இல்லடா குழந்தை பிளீஸ்ன்னு சொல்லிடுத்து, பிளீஸ் பிளீஸ் அப்பாப்பா அம்மா அம்மா ஒரு சாக்லேட் வாங்கிட்டாங்க, சரி பரவாயில்ல நாளைக்கு வாங்க மனசு தோணாது. சரி திரும்பி ஒரு நடை இறங்கி கடைக்கு போய் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு கொடுத்தா அப்பாடா நான் பிளீஸ்னு ஒரு வார்த்தை கெஞ்சி கொடுத்தேன். அதுக்கே இவ்வளவு தூரம் நமக்கு இருக்குன்னா எம்பெருமானுடைய ஹிருதயம் முழுக்க கருண்யம் குட்டி கணக்கு. அந்த மாதிரி பிரபோ காப்பாதுன்னு கைய கூப்பிட்டான். அதுக்காக இவன் மகாபலி முன்னாடி கை நீட்டி நின்ன அவ்வளவு விசேஷமானவன், அத்தனை சிரேஷ்டமானவன் பகவான், அத்தனை அற்புதமானவன் ஆச்சரியம். அதுவும் கிருஷ்ணவதாரத்துல பிறந்துட்டான் வளர்ந்துருக்கான். சமயத்துல கோபிகைகள்லாம் சொல்ற, அடே கிருஷ்ணா இந்த தயிர் பானைய கொண்டா அந்த வஸ்திரத்தை கொண்டா அந்த சும்மாடுன்னு சொல்லுவ, தலையில பானை எல்லாம் வச்சுக்கிறது ஒண்ணு சுத்தி வச்சுட்டு பார்த்து நீ அதை கொண்டு வா. உடனே கஷ்டப்பட்டு தலையில வச்சு இப்படி தூக்கிட்டு போச்சு, இப்படி இப்படி தூக்கிட்டு போய் இந்தா அப்படின்றது. உடனே கோபிகளை சமத்து அப்பா என் ராஜாதி அப்படின்னு கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கல. அவனுக்கு இது ஒரு சன்மானமா, இவாளுக்கு அது ஒரு சுகம், இது சன்மானம் இல்லை என்பதுமா இருக்கு. ஆனாலும் இவாளுடைய பக்திக்கு வசப்பட்டு பத்துடையடியவர் கழியவன் சொல்லி அவளுக்கு சேவகம் என்றான், சேவகம் என்றான். சமயத்த கோபிகள்லாம் குழந்தேன்றா என்ன குழந்த, செருப்பு போடாம திருவிழை இறங்கிட்டேன், மதுரா வரைக்கும் போகணும், தயிர் பால் மோரெல்லாம் விற்க, உள்ளே என் செருப்பை எடுத்து கொடுப்பியா, தலையை ஒரு நாலஞ்சு பானை வச்சிருக்கேன், ஏறி இறங்கறதா கஷ்டம்டா, தோ வந்துடே மாமி அப்படின்னு ஓடுறது. ஓடிவே அந்த செருப்பை கொண்டு வந்து அப்படி போடுறது. சாதாரணமா அந்த குழந்தைகள் ரொம்ப குஷியா பண்ணும், அது குழந்தைகளுடைய ஸ்வபாவம். பெரியவாட சொன்னா சிறு திரு உருண்டு அதுல என்ன பண்ண வேண்டிய வாழ்க்கை பண்ண, குழந்தைகளுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டோம்னா அது என்னமோ ஒரு பார்த்தா பெரிய மனுஷனா நினைச்சு விட்டா தனக்கு ஒரு வேலை கொடுத்தா அது ஒரு அபிப்பிராயம். அது மாதிரி செருப்பு எடுத்து போடு, அதை எடுத்து கொடுனா ரொம்ப சந்தோஷமா பண்ணும், அதுங்க பண்றதே ஒரு அழகு. அதுலயும் கிச்சாவை அது செருப்பு கொண்டு வா அப்படின்னா சமயத்தை அழகா ரெண்டு கையில தூக்கிட்டு வரதை பார்த்தா நமக்கு என்னமோ பண்ணும். குழந்தைகள் செருப்பு அப்படி அது சாதாரணமாவே தன்னுடைய பிஞ்சு காலை கொண்டு பெரிய செருப்புல காலை கொண்டு நடந்தாலே நமக்கு குஷின்னா ரெண்டு கையால செருப்பு அப்படி தூக்கிட்டு வந்து அப்படின்னா செருப்ப அந்த மேல பிடிச்சு தூக்காது, ரெண்டு பேரும் கையில் கீழே பிடிச்சு இப்படி தூங்கிடு, அச்சோ எப்படியா தூக்குவா அப்படின்னு நம்மள. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் அந்த செருப்பு அப்படி தூக்கினான, தூக்கின அப்படி கையில வச்சுக்கலாம், அதை தூக்கி தலையில வேற வச்சுட்டு எடுத்துக்கலாம். தேவர்கள்லாம் கதறி அழகா, ஹே பிரபு உன்னுடைய பாதுகைய 14 வருஷம் இந்த பூமியை பரிபாலனம் பண்ணிருக்கு பண்ணிருக்கு, அவ்வளவு அழகா துயரவு சுடரடியுடைய உண்ணி அவளுடைய அந்த பாதுகிய தலையில சுமந்துன்னு கதறினாள். கோபிகள் கூட மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏண்டா அந்த தலையில வச்சு கொண்டு வந்தாய், வெறுமை போட்டு வரப்படாதா, அதனால என்ன மாமி உன்னோட தானே செருப்பு பரவாயில்ல அப்படின்னு கொண்டு வந்து அப்படி போட்டான். கோபிகைகள் கண்கள்லாம் ஆனந்த பாஷ்பம், ஆனந்த பாஷ்பம். அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு பக்கம் என்ன திருடுறது எல்லா அட்டகாசமும் பண்றது, இன்னொரு பக்கம் சௌலபிய மூர்த்தியா இருந்தது இவ்வளவு காரியத்தையும் பண்றது. கொஞ்சம் வயசு வந்தவுடனே அப்பாவுக்கு சகாயம் பண்றேன்னு சொல்லி மாடெல்லாம் மேய்க்க போறான், எம்பெருமான் கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்க்கிறான், என்ன அவசியம் இருக்கு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா அழகா அப்பாவுக்கு கைங்கரிய மனனம் கூட கோப சனங்களுக்கு ஒரு கைங்கரிய மனனம்ன்றதுக்காக ஆச்சரியமா இவ்வளவு லீலைகள் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு சகாயம் பண்றான். அதனாலதான் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா தொன்னாதம் கோகுலம் பிரபு காப்பாதெல்லாம் வேலைக்கார மாதிரி ஓடி போய் கோவர்ந்தகிரியை தூக்கிண்டு நின்ன
சரி ஏதோ சின்ன குழந்தையா இருந்த போது பண்ணான் அப்படின்னா பரவாயில்ல. பெரியவனான பிறகு கூட பாண்டவர்களுக்காக தூது போறான், கழுத்துல ஒரு ஓலையை கட்டி போடா தூதுன்னு அழகா போறான். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காக என்றார் சுவாமி பெரியாழ்வார். முதல்ல ஒரு தூது வானரத்தின் வாயில மொழிஞ்சான, ஆசிரியன் வழியா தூது விட்டான். பகவான் பார்த்தா தூது போகிற நன்னாத்தா இருக்கு, நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது நன்னா இருக்குமே நினைச்சானா. அது கிருஷ்ணாவதார காலத்தில் நடந்துடுது. பாண்டவாளுக்காக தூது போறான், தூது போறான். யாருன்னு கேட்டா நான் பாண்டவர் தூதன், துவாரகாதீசன் கிருஷ்ணன் சொல்ல மாட்டேன். மித்ரோ கேட்கிறார், எங்கடா வந்தாய், எதுக்கடா வந்தாய் கிருஷ்ணா? பாண்டவர் தூதனா வந்தேன், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் பொழிந்து, பின்னோர் தூது ஆதிமன்னர்க்கா என்றார். குரு பாண்டவர்க்காக போறான், ஆச்சரியமா பின்னோர் தூது அவளுக்காக போனான். அவ்வளவு தூரம் பத்துடை அடியவர்க்கு எளியவன் தான் கண்ணு. சத்தியம், பக்தாளுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவன் பகவான். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அசந்து அசந்து போற பெரியவாள், நீ தூது போகலாமோ? தூது போகிற அளவுக்கு உன்னுடைய நிலைமையை கீழே தாழ்த்திண்டியடா. துவாரகாதீசா கிருஷ்ண பிரபோ நாராயணா. அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவையில கூட சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவான்னு கத்தினான். ஏ பிரபோ, உன்ன பாண்டவர் தூதன் இடையன் யாதவன் கிருஷ்ணன் சகா இப்படி சொன்னாதான் உனக்கு பெருமை. பக்தாளுடைய வைபவத்தை விட்டுட்டு உன்ன வாத ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னா உனக்கு பெருமை கிடையாது. அதனால தெரியாதமா உன்னை நாராயணன் கொண்டாடிட்டும் மன்னிச்சுடுன்றான். பகவானுக்கு பாண்டவர் தூதன் இன்னா தூதன நின்றான் எவ்வுள் கிடந்தானே என்றார். இன்னார் தூதன நின்றான். திருமங்கமன சொல்லார், இவர்களுடைய தூதுவனா வந்து நின்றுட்டானே அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டன் நம்பெருமன் நடக்கிறானா? ஏன்னா பாண்டவன் இவனை பூர்ணமா நம்பினாளாம், இவன் நாமத்தை ஜபிக்கிறாளாம், அனன்ய பாவத்தோடு இவனையே சிந்திக்கிறாளாம். அதுக்கு எம்பெருமான் பார்த்தா, இவாளுடைய காரியத்தை நான் நடத்தியாகணும், யோகக்ஷேமம் வகாமியகம்னு கண்ணன் சேவகனா போறான். சத்தியம், சேவகனாகவே எம்பெருமான் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டான். சரி, ஏதோ கிருஷ்ணாவதார காலத்திலே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சேவகம் பண்ணானா அப்படின்னா, எத்தனையோ அச்சாவதார மூர்த்திகளா கலியுகத்திலே எம்பெருமான். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒவ்வொரு அர்ச்சாவதார மூர்த்தியும் ஒவ்வொரு பக்தாளுக்காகவும் சேவகனா போகிற நிறைய பார்க்க முடியாது. ஆச்சரியம், ஒவ்வொரு மூர்த்தியும் போட்டி போடுறானா, நான் இவாளுக்கு சேவகம் பண்றேன், அவளுக்கு சேவகம் பண்றேன்னு. அவாவா பக்தவசலன் ஒரு பேரை சம்பாதிக்கிறதுக்காக ஜோரா சேவகம் பண்றார், போட்டியா. 108 திவ்ய தேச பெருமாளுக்குள்ளேயே போட்டி, அணி ஆனால் அணி ஆனால் அணி ஆனால் அவ்வளவு தூரம் போட்டி போடுறாள் சேவகம் பண்றது. ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு, உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன். ஆச்சரியமான தொண்டரடி பொடி ஆழ்வார். ரங்கா 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 ரங்கான்ற ரங்கராஜனத்திலே பரமபீதி கொண்டு இருக்கார். ஆனா ஒரு ஸ்திதியில தேவதேவின்ற ஒரு ஸ்திரீனிடத்திலே மோகிச்சு போய் கிடக்கிறார். ரங்கனை மறந்துட்டார், ரங்க நாயகியை மறந்துட்டார், தான் பண்ணின்றிருந்த புஷ்ப கைங்கரியத்தை மறந்துட்டார். ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் போயிடுது. தேவதேவி 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 தேவதேவின்னு அவளுடைய சரீரமே பிராதான்யமா இருக்க. ஒரு சிதியில தேவதேவி வீட்டு வாசல்ல படியா கிடக்கிறார். அப்பதான் ரங்கராசனும் ரங்கநாயகியுமா அப்படி நகர்வலம் வர. அப்ப ரங்கநாயகி கேட்கிற தேவதேவி வீட்டு வாசல்ல இருக்கும்படியான
தொண்டடி பொடி ஆழ்வார். அப்ப சமயத்தில் ஒரு விப்ரன் ஆராயன் என்றுதான் திருநாமம். யாருது? உடனே ரங்கராஜன் கே சொல்றார், இதுவா நம்ம விப்ரன் ஆராயணன். ஆ, விப்ரன் ஆராயணா? ஆமா ஆமா, நம்முடைய விப்ரனான முன்னாடி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொன்னவாய், இப்ப தேவதேவி தேவதேவி தேவதேவின்னு புலம்பின் இருக்குன்னு சிரிக்கிறார். தாயார் கோச்சன், அது நியாயமா? இப்படி பிள்ள அனாவசியமா ஒரு தேவதேவியினுடைய தாசியினுடைய வீட்டு வாசல் படியா கிடக்கிறா, தேவரின் இப்படி பண்ணலாமோ, கடுத்தா கொள்ளப்படாதோ அப்படின்னுட்டான். உடனே பெருமாளும் சரின்னுட்டாரா, அழகா ஒரு வேஷம் போட்டுட்டான். என்னடா வேஷம்னா, விப்ர நாராயண தாசன் ஒரு வேஷம் போட்டுட்டான். விப்ர நாராயண தாசன் ஒரு வேஷம் போட்டுட்டான். அவனுடைய சந்நிதியில பகவானுக்காக தீர்த்த பாத்திரம் வச்சிருப்பாள். அதுல ஒரு பாத்திரத்தினால ஒரு பொன் வட்டியில் எடுத்துட்டான். அழகா சோர பன்னிரு திருமணம் ஆகிட்டு அடியேன்னு போய் தேவதேவி ஆத்திர போய் கதவை தட்டான். ஒரு பாடு ஓட போக்கால் கதவை எழுந்திருக்க ஒன்னும் தெரியல. உடனே தேவதேவி யாரு என்னன்னு விசாரிக்கிற கதவை திறந்தான். உடனே சொன்னார், விப்ரநாராயண தாசன். விப்ரநாராயணுடைய தாசன் நானு, விப்ரநாராயணன் உமக்கு சன்மானமா இந்த பொன்வெட்டில கொடுத்தா அப்படின்ட்டான். உடனே அவள் பார்த்தா, ஆஹா, பொன்வெட்டில் கொடுத்துட்டாரா, அவர்கிட்ட தனம் இருக்கா, சரி சரி, அப்ப அவர் உள்ள வர சொல்லும் அப்படின்ட்டான். சொன்னா அழகா அவ போய் தயாராயின் இருக்கா, விப்ரநாராயணன் கேத்த மாதிரி அழகா அலங்காரம் பண்ணிட்டு அழகா பகவான் உள்ள வந்தான். விப்ரநாராயணத்தில் அவர் தட்டு தட்டினான். விப்ரநாராயணன் எழுந்தார். யார் என்ன அப்படின்னார். அந்த இடத்த பார்த்தா, இந்த இடத்த விப்ரநாராயண தாசனா இல்லை, தேவதேவியுடைய வேலைக்காரி வருஷத்தை இவன் போட்டுட்டான். போட்டு தேவதேவி உங்களை உள்ள வர சொன்னா அப்படின்ட்டான். அப்படியா அப்படின்னு சந்தோஷமா குடுகுடுன்னு உள்ள ஓடுறான். விப்ரநாராயணன் தடுத்தா போடுறதுக்காக தன்னிடத்துல முன்னாடி ஒரு பக்தி பண்ணான்ற ஒரு காரணத்துக்காக இப்ப பக்தி பண்ணல. ஆனா முன்னாடி அவ்வளவு தூரம் ரங்கா ரங்கா ரங்கான்னு ஜபிச்சான்றதுக்காக பகவான் விப்ரநாராயண தாசன் ஒரு வேஷத்தை போட்டுண்டு, தேவதேவியுடைய தாசின்னு ஒரு வேஷத்தை போட்டுண்டு, விப்ரநாராயணனை கொண்டு போய் தேவதேவனுடைய சரீரத்தை அனுபவிக்க வச்சு ஆச்சரியமான லீலைகள் பண்ணி அடுத்த நாள் லோகத்தில் அவருடைய பெருமையை நிரூபணம் பண்ணி தடுத்தா கொண்டான். சத்தியம் சத்தியம் நடுங்கிறார் விப்ரநாராயணன். அச்சோ, இவரிடத்துல நான் மோகிச்சு போனேன்ற ஒரு காரணத்துக்காக நீ தூதும் போனாயோ? பாண்டவாளுக்கு தூது போனேன்னா அவளுக்குரிய ராஜ்யத்தை பங்கு கேட்கறதுக்காக கொடுக்கணும்னு நியாயம்னு தூது போனாய், அது குத்தமில்லை. என்னுடைய மோகத்துக்கு என்னுடைய ஆசைக்கு உன்னை தூது போக வச்சுட்டேனேன்னு கதறினா. சத்தியம், நம்முடைய ஆசைக்கு நம்முடைய மோகத்துக்கெல்லாம் எம்பெருமான் தூது போறான். அவ்வளவு தூரம் பக்தாளிடத்துல எம்பெருமான் வசப்பட்டு கிடக்கிறான்றதுதான் சத்தியம். எம்பெருமான் தூது போயிட்டான், அசந்து போறார், கதறி கதறி அழறார். ஏ பிரபு, ஏன் இப்படி பண்ணா, ஏன் இப்படி பண்ணா, ஏன் இப்படி பண்ணா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்ன கூட மறந்துட்டு தேவதேவியிடத்துல மோகிச்சு போன எனக்காக தூது போனேன். உன்னிடத்துல பக்தி கொண்டு இருந்தாலும் தூது போன நியாயம். ஒரு காலத்துல ஒரு நாலு மாலையை கட்டி போட்டேன், ஆச்சரியமா ஏதோ ரங்காரங்கான்னு சொன்ன, அப்ப சொன்னதை இப்ப ஞாபகம் வச்சுட்டு அதுக்காக தூது போனியோ அப்படின்னு கதர்றார். அதுக்கப்புறம்தான் பகவானுடைய சௌலபியம் அவருக்கு நன்னா புரிஞ்சது. ரங்கநாயகி தாயார் கூட கதறினா, பிரபு தடுத்து பணிபடணும்னு சொன்னா, இப்படி தாசானு தாசனா போவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பகவான் சிரிச்சான், என் பக்தன் நல்கதி அடைவான்னா, அவனுடைய ஹதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன்னு எம்பெருமான் சொல்ல, தாயாரும் தேவர்களும் அசந்து போனார்கள். சத்தியம், ஆண்டவர்களுக்காக தூது போகும்போதே அவன் நடுங்கினான். இவருடைய காமத்துக்காக எம்பெருமான் ஒரு தூது போனான்னா பேர்பட்ட காரியம், எவ்வளவு பெரியவன். சத்தியமாகவே பகவான் சேவகனாகவேதான் இருக்கான். என்னைக்குமே அவன் ராஜாதி ராஜனா யஜமானனா ஒரு நாளும் நடந்துக்கிறதே கிடையாது. அவன் யஜமானனா நடந்துட்டான்னா நம்ம எல்லாம் பக்கத்துல நிக்க கூட முடியாது, கோவிலுக்குள்ள கூட போக முடியாது, கோவில் பக்கம் கூட நம்ம போக முடியாது. அவன் தாசானுதாசனா சேவகனா இருக்கிறதுனாலதான் நமக்கு பகவானிடத்துல ஒரு நெருக்கம் கூட சம்பவிக்கிறோம். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் இப்படி தொண்டரடி பொடியாழ்வாருக்காக தூது போனான் அப்படின்னா, திருவெக்கா பெருமாள்
ஆச்சரியமான திருமழிசை ஆழ்வார். அவர் சொல்லிட்டார், கனிகண்ணன் போகின்றான் காமரு பொங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்ளு சொல்லிட்டார். உடனே பெருமாள் பார்த்தார், ஆஹா அடியேன் அப்படின்னுட்டான். கடகடன் அப்படி பாய சொல்லி அப்படி அக்கள்ல வச்சிருந்தான். அவ்வளவுதான், ஒரு வேலைக்காரன் தான் எஜமானன் சொன்னா உடனே கேட்கணும். இந்த காலத்துல கஷ்டம், இந்த காலத்துல வேலைக்காரன் சொல்லி எஜமானன் கேட்டுருக்கு, எஜமானன் சொல்லி வேலைக்காரன் கேட்கறது துர்லபம். அந்த இடத்துல திருமழிசையாளர் எஜமானனா சொல்றார், எம்பெருமான் வேலைக்காரன் அடியேன் டக்குனு ஓடி அடியேன் அப்படிங்குவான். வேலைக்காரனா தோ வந்துட்டேன் சாமி அப்படிங்குவான். யாராவது நம்ம மாத்த வேலை செய்வாங்களா அப்படின்னு தோ வந்துட்டேன் அப்படிங்குவான். இந்த நாள் கூட அப்படியே வரணும் இல்லையா? அதான நல்ல சத்தான ஒரு வேலைக்காரனுக்கு அது எல்லாம் அந்த மாதிரி வேலைக்காரன் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் பகவான் மட்டும்தான். லோகத்துல நிஜமாவே கூப்ட குரலுக்கும் ஓடி வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அப்படின்னா பகவான் தான். வேற யாரு இருக்கா? எதை கேட்டாலும் பண்ணி கொடுப்பான். இதுதான் கிடையாது, எதை கேட்டாலும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான வேலைக்காரன் எம்பெருமான். அடியேறு நின்றுட்டான பாய சுருட்டின் அவர் பின்னாடியே நடக்கிறான். அசந்து போன தேவர்கள்லாம், பிரபோ ரங்கராசனா இருந்து வேலைக்காரானது போதாதுன்னு பார்த்தாலும் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் ஆகிறதுக்காக ஆச்சரியமா நாகசயனத்தையும் பாயா சுருட்டின்று போறீரோ அச்சோன்னு கதறின தாயாரெல்லாம் அசந்து போயிட்டா பிரபு. அப்படி ஒரு பக்தியா திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாருடைய பக்தி பெருசா, எம்பெருமானுடைய சௌலபியம் பெருசான்னா ரெண்டுமே பெருசுதான். அவனுடைய சௌலபியத்தை எவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டதானே நீயும் முண்டன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்ளு சொல்லிட்டான். ஆச்சரியமா சுருட்டின்னுட்டா எம்பெருமா அலாலன் அலஞ்சுட்டு திரும்ப வந்துட்டா. வந்த பிறகு கூட எம்பெருமான் படுத்துக்கலையா? என்ன நீ சொல்லலையே, நீ சுருட்டிக்கோன்னு சொல்லல, படுத்துக்கோன்னு சொல்லலையே. திரும்பிய காமருக்கும் கச்சிமணி வண்ணா நீ கிடக்க வேண்டும், கனிகண்ணன் பொக்கொழிந்தான் காமருக்கும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சன்னா புலவனும் பொக்கொழிந்தேன் நீயும் குந்தன் பைன்னாகப்பாய் விரித்துக் கொள்ளு சொன்ன பிறகுதான் எம்பெருமான் படுத்துண்ட. சத்தியம் சத்தியம் சத்தியம், ஆச்சரியம் ஆச்சரியம். எப்படி ராமாவதார காலத்துல விஸ்வாமித்ர காலம் பிடிச்சிருக்கா, விஸ்வாமித்ர ராமா படுத்துக்கோடா ஏழமா இருக்கா, ராமா படுத்துக்கோடா ஏழமா இருக்கா, சரி அவர் கடைசியில படுத்துட்டான். அப்படி விஸ்வாமித்ர சொன்ன கேட்டு அதே எம்பெருமான் கலியுகத்துல திருமழிசை ஆழ்வார் சொல்ல ஆச்சரியமா படுத்துண்ட. சத்தியம் சத்தியம், யார் இப்படி இருப்பா? பத்துடை அடியவர்க்கு எழுதும் இந்த துளி கூட சந்தேகமே நமக்கு வேண்டவே வேண்டும். ரங்கராசன் அப்படி ஒரு லீலை பண்ணார்னா திருவக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இப்படி ஒரு லீலை பண்ணார். நிறைய பெருமாள் லீலை இருக்கு, ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும். ஆனந்த
ரங்கராஜன் ஒரு விதத்துல கைங்கரியம் பண்ணா யதாக்தகார் யதோக்தகாரி சொல்லும்படியான சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு விதத்துல திருமழிசை ஆழ்வார்க்கு கைங்கரியம். ஆச்சரியம், பக்திக்காக பகவான் எந்த எல்லைக்கு வேணாலும் போனான். உங்களதுதான் எல்லையெல்லாம் கிடையாது, அவன் எல்லை இல்லாத காஞ்சி வரவன் பார்த்தா ஆஹா நமக்கும் கைங்கரியம் பண்ற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் பகவானுக்கு கைங்கரியம் பண்ற, ஆனா பகவான் யாருக்காவது கைங்கரியம் பண்ணும்படியா கிடைக்கிறது பகுதுர்லம். அதனால வரதராஜன் பார்த்துட்டே இருந்தான், யாராவது நமக்கும் இந்த மாதிரி வாய்ச்சா நாமும் ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு பகவான் போய் கவனிச்சுட்டே இருந்தான். யுகம் போயிட்டே இருக்கு. ஆச்சரியமா கலியுகத்துல திருக்கட்சி நம்பிகள், ஆச்சரியமான ஒரு மகாத்மா கஜேந்திரதாசன் ஒரு திருநாம். எப்பொழுதுமே வரதனே கதி அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திதேர்நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் வினான். முதலாழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு மூர்த்தி காஞ்சி வரதன், கட்சி வரதன், அத்திகிரி அருளாளர் அப்படின்னு சொல்றான். வரதராஜனுக்கு ஜோரா ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். திருக்கட்சி நம்பிகள் பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன், சாதாரணமா கோடீஸ்வரெல்லாம் கோவிலுக்கு வருவான், ஏதானும் டொனேஷன் கொடுப்பா, இல்லாடி ஒரு தங்க கீழம் பண்ணி கொடுப்பா, அதுல அவளுக்கு ஒரு முதல் மரியாதை எதிர்பார்ப்பா, அவ கோவிலுக்கு எப்ப வந்தாலும் விசேஷமான அலங்காரம். இப்படிதான் லோகத்தை தன்னை ஒரு தாசானு தாசனாக நினைக்கிறதுலாம் ரொம்ப துர்லபமான காரியம். ஆனா என்னது அவ்வளவு பணம் இருக்குன்னு அவ்வளவு பண்ணிருக்கேன், பகவானுக்கு பண்ணது கூட லோகத்தை பிரகடமாகணும்னு ஆசைப்படுற கூட்டம். பகவான் பிரசன்னமாகணும்ன்றதை விட லோகத்தை பெருமை பிரகடனமாகறோம் நினைக்கிறதான் பல பேரும். அந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. ஆனா திருக்கட்சி நம்பிகள் விசேஷமா, நல்ல கோடீஸ்வரன், நல்ல கோடீஸ்வரன் வைஷ்யர், அத்தனை தனதையும் வரதராச கைங்கரியத்துக்கே உபயோகப்படுத்துறார். அவ்வளவும் பண்ண பிறகும் வரதராஜனுக்கு காஞ்சிபுரத்துல வெயில் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆளவட்டம் கொண்டு விசிறோம். நிஜமாவே எத்தனையோ வந்துடுது, ஏசி வந்தாச்சு, ஏர் கூலர் வந்தாச்சு, நெண்ணுவெல்லாம் வந்தாச்சு, ஆனா அந்த பணவோல விசிறியில விசிறும் பொழுது அது சுகம் தண்ணி. நிஜமாவே அதனை விசேஷம், இன்னைக்கு எத்தனையோ கொடைகள்லாம் வந்தாச்சு மணக்கிற மாதிரி அப்படி. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு கேரள தேசத்துல அந்த போத்திமார்கள்லாம் பணவோல கொடைகளா இருக்கும், நல்ல பெருசா ஜம்முனு இருக்கும், அது ஒரு தனி அழகுல சில விஷயங்கள்லாம் அந்த அழகு, அந்த ஒரு இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நிஜமாவே என்னதான் செயற்கை போட்டி போட்டாலும் இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த அழகெல்லாம் வரவே வேணும். நிஜமாவே அந்த பண ஓலை கொடையெல்லாம் வரும்பொழுது காம்பீரியமே இருக்கு. காலத்துல எல்லாரும் பிளாஸ்டிக் கொடையை மடைச்சிட்டு அழகா பாக்கெட்லாம் போட்டு போயிருந்தோம், அது அவ்வளவு தூரம் ஒண்ணும் அது மழைக்கு அவ்வளவு தாங்க நம்ம வழி தான் வச்சோம். இந்த பண ஓலை விசிறி அது பிடிக்க விசுகிறது ரொம்ப சொல்லி பிளாஸ்டிக் விசிறி வந்தாச்சு என்னமோலாம் பண்ணியாச்சு, ஆனா பணவோட விசிறியில வீசுற மாதிரி ஒரு காத்து ஹிதமா கொஞ்சம் ரொம்ப எல்லாம் பலம் கொடுக்கவே வேண்டாம், பணவோட லேசா அப்படி ஆசைக்கினாலே அந்த காத்து வந்துடும் ஆடினாலும். அந்த பணவோட விசிறியை கொண்டு ஜோரா ஆச்சரியமா பாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, ஜோரம் பண்ணிட்டு இருக்க. காஞ்சி வரதராஜனுக்கு அவ்வளவு சந்தோஷம், எப்படி பார்த்து 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 நமக்கு கைங்கரியம் பண்றா, ரொம்ப சந்தோஷம். அதனால பார்த்தா பகவான் பிரத்யக்ஷமாயாச்சு அவருக்கு, தன்னுடைய ரூபத்தை அப்படியே காட்டினா உள்ளபடி பாதாதி கேசம் கேசாதி பாதம் அப்படி பகவானுக்கு திருப்தி ஆகல. அதனால ஆச்சரியமா அவரோட பேச ஆரம்பிச்சுட்டார், அப்படி பகவானுக்கு திருப்தி ஆகல. அவருடைய பக்திய லோகத்துல பிரகடனப்படுத்துறதுக்காக அவருடையதான ஏழரை வருஷக்கூடிய ஏழரை நாட்டு சனியை பேசியே ஏழரை நாழிகையாக்கி லோகத்தார் பக்திய பிரகடனம் பண்ணான், அப்படியும் பகவானுக்கு திருப்தி ஆகல. ஆயிரம் தடா நல்ல அக்காரடிசெல்லாம் ஒருத்தர் பண்ண வச்சு இவரையே நிவேதனம் பண்ண வச்சு எல்லாத்தையும் பகவான் காலி பண்ணி இவர் கொடுத்தா நான் சாப்பிடவே நிரூபணம் பண்ணான், அப்படியும் பகவானுக்கு திருப்தி ஆகல. வரதனுக்கு என்ன பண்ணியும் பகவானுக்கு அதிருப்தி.
எவ்வளவு பண்ணியும் போதலை 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 போதல சம்சாரிக்கிற மனசு மாதிரி தான் பகவான் சமயத்தில் சம்சாரம் எவ்வளவு அனுபவிச்சா இன்னும் அனுபவிக்கலையே போதலையே எவ்வளவு இன்னும் தூணும் இன்னும் தூணும் இன்னும் தூணும் இன்னும் தூணும் இன்னும் தூணும் காதல் 6 மணிக்கு எழுந்துக்கும் போது சீக்கிரம் வேலையை முடிச்சு 10 மணிக்கு விடுத்தா தேவலை 12 மணிக்கு கட்டிங்க சாச்சாரு இப்படியே தான் ஓடிட்டு இருப்போம் நேரம் கிடைச்சா படுத்தணும் அவ்வளவு அப்பதான் தூக்கி எழுந்திருப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுக்கணும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூக்கம் இருந்தா நல்லா இருக்கும் 8 மணி நேரம் தூங்கியாச்சாலும் ஒரு 10 நிமிஷம் தூக்கத்துக்கு அப்படி உடம்பு மனசு அந்த பாடு படுத்திக் கொள்ளுங்க அந்த மாதிரி பகவானுக்கு பக்தாளுக்கு பண்றதுல ஒரு அதிருப்தியான மனசு தான் அதுதான் நமக்கு பாக்கியம் இது பண்ணதுக்கெல்லாம் போதும் போதும் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான்னா போச்சு நிஜமாவே நம்ம பண்றதுக்கு அவன் கிரம பண்ண போதும் நினைச்சுட்டா அப்படின்னு ஒண்ணும் கிடைக்காது அவனுக்கு ஒரு அதிருப்தி அந்த அதிருப்தியில தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கான் அந்த மாதிரி திருக்கட்சி நம்பிகளுடைய கைங்கரியத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பகவான் பார்த்தான் ஒரு நாள் ஆச்சரியமா திருக்கட்சி நம்பிகள் ஜோர எம்பெருமான் கைங்கரியம் என்று ராத்திரி வெளியில வரா கோவில் சன்னிதி எல்லாம் அதெல்லாம் அடைச்சாச்சு அவெல்லாம் கிரகத்துக்கு போயாச்சு அழகா பார்த்தா மழை லேசா தூறது எப்பொழுதுமே திருக்கட்சி நம்பிகள் அந்த மாதிரி தன்னுடையதான காரியம் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது அவருடைய சிஷ்யன் கூட இருந்து ஐஷ்ணு போவான் அவருக்கு தங்க இடத்துக்கு அவன் பேருக்கும் அவனுக்கும் வரதன்னு பேர் உடனே இங்கே வரதா இங்கடா இருக்காய் மழை பெய்யறது செருப்பும் கொடையும் கொண்டு வா அப்படின்ட்டான் திரும்பி பதில் ஒண்ணும் வரல ரெண்டாவது ஏ வரதா எங்கடா போனாய் அப்படின்னு கத்தினான் உடனே அறியேன் அப்படின்னு ஓடி வந்துட்டான் மன்னிக்கணும் சுவாமி க்ஷமிக்கணும் கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு மழையினாலும் சொல்லி வந்து அவருக்கு கொடையை கொடுத்து அவருக்கு அழகா செருப்பை போட்டு விட்டு செருப்பை அவர் போடுறதுக்கு உதவி சகாயம் பண்ணி வாங்கும் அப்படின்னு அவருக்கு அழகா கொடையை பிடிச்சிருந்தே அப்படி வர அழகா கொண்டு வந்தான் வாசல் வரைக்கும் விட்டான் மடத்து வாசல்ல அழகா மடத்து வாசல்ல விட்டாச்சு அழகா ஒரு செருப்பை கையில இருந்தோ அடிய அனுப்பி வாங்கிட்டு அந்த கொடையை வாங்கி எடுத்துன்னு போனான் உடனே ஒரு கதவை திறந்துட்டு உள்ள போனான் உள்ள போனா உள்ள அறியே க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி வரதன் வந்து காலில் விழுந்தான் என்ன ஆச்சுன்னார் கொஞ்சம் கசந்து கண்ணை தூங்கிட்டேன் கசந்து தூங்கி போயிட்டேன் கண்ணை சந்து போய் தூங்கிட்டேன் அதனால வர முடியல மன்னிக்கிறேன் என்னடா வளர்றாய் இப்பதான பாதையெல்லாம் போட்டு கொடையெல்லாம் பிடிச்சுட்டு என் கூட வந்தாய் இல்லையே அடியேன் வரலையே அடியேன் வரலையே இப்ப யார் வந்தது அப்படின்னு பார்த்தா தூக்கி மாறி போட வந்து சாட்சாத் வரதன் இவருடைய சிஷ்யன் வரதன் வரல சாட்சாத் வரதன் ஒரு கழுகழுகியா வருது கோபம் கோபமா வருது உன்னை யார் வர சொன்னா எதுக்கு நீ அப்படி எனக்கு செருப்பெல்லாம் போட்டு விட்டு எனக்கு கொடையெல்லாம் பிடிச்சுன்னு வந்த உனக்கு ஆயுதம் சென்றால் குடையாம் இருந்தா சிங்காசனமா நின்றால் மறுபடியாம் இருந்தா நீ எனக்கு போய் கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்னு உனக்கு கோபமே வந்துடுது வரத சொன்னா இல்ல நீ ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணா அது கைங்கரியத்துக்கு பருத்தி கைங்கரியம் தானே நீ எனக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்காய் அதுக்கு பதில் அதுதானே யாரா கண்ணத்தை முத்தம் கொடுத்த பலாரம் அறிவாளம் திரும்ப கண்ணத்தான முத்தம் கொடுப்பான் அவ கண்ணத்தை முத்தம் கொடுத்தாலும் நம்ம கண்ணத்தை தரையில் அது சுத்தமா அவ கண்ணத்தை முத்தம் கொடுத்தா நீ நம்ம அவ கண்ணத்தை ஒரு முத்தம் கொடுத்தாதானே அதுக்கு ஒரு பருத்தி அதுபோல நீ எனக்கு கைங்கரியம் பண்ண அதுக்கு பருத்தியா நானும் ஒரு கைங்கரியம் பண்ண இது என்ன குத்தம் கண்டாங்க நான் கைங்கரியம் பண்ணலாம் ஏன்னா அது என்னுடைய ஸ்வரூபம் அது என்னுடைய உரிமை அதனால நீ கைங்கரியம் பண்ண நினைச்சா அது நல்லா யஜமானன் கைங்கரியம் வாங்கிக்கணுமே ஒழிய கைங்கரியம் பண்ணக்கூடாது அதுக்கு எழுதான் அப்புறம் கோச்சுட்டு போயிட்டான் வரதன் சண்டை போட்டுட்டே போயிட்டான் என்ன கைங்கரியம் பண்ணிய கைங்கரியம் பண்ணிய ரங்கராசனத்தை கைங்கரியம் பண்ண போனார் திருப்பதியை பெருமாளத்தை கைங்கரியம் பண்ண போனார் இவருக்கும் மற்றவாளுக்கும் ஒத்து வரல அவருக்கு என்ன இந்த பெருமாள் தான் ஒத்து வரல அதுக்கு கடைசியில இனிமேல் நல்லா கைங்கரியெல்லாம் பண்ணப்படாதுன்னு ரங்கராசனத்தை சத்தியம் வாங்கிட்டு அதன் பிறகு திரும்ப வந்து கைங்கரியம் பண்ணான் இவருடைய கைங்கரியத்துக்காக எம்பெருமான் இவருக்கு செருப்பெல்லாம் போட்டு விட்டாங்க இவனுடைய பாதுகையை சமர்க்கிறதுக்கு 1000 கோடி பேர் காத்துட்டு இருக்க நித்தியம் அவனுக்கு பாத பூஜை எல்லாம் பண்றவா இருக்க துயரவு சுடநடி தொழுதி எழு இன்மனமேன்ற சுவாமி அம்மாழ்வார் திருவாயுழியே வரதராஜனுக்கு தான் அந்த துயரவு சுடநடி உடையவன் இவர் முன்னாடி நடிகேன்னு வந்து நின்று இவருடைய பாதத்தை பிடிச்சு அழகா அந்த பாதுகையை போட்டு வெட்டி இவருக்கு கொடை பிடிச்சுட்டு வந்தான் அப்படின்னா எத்தனை பெரிய பாக்கியம் ஆனா பகவானுடைய அந்த காருண்யம் அந்த கைங்கரியம் கூட திருக்கச்சிரம்பிகளுக்கு கஷ்டமாக வேண்டவே வேண்டாம் நீ ராஜாதிநாதனாரு நான் தாசானுதாசனார் நீ ராஜாதிநாதன் நான் தாசானுதாசன் ஆனா எம்பெருமான் பக்தால ராஜாதிநாதனா வச்சு தங்க தாசானுதாசனா மாட்டி அதுதான்
பகவானுடைய பலம் பகவானுடைய காரணம். அப்படி வரதராஜன் திருக்கட்சி நம்பிகளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணார். ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரருக்கு கைங்கரியம் பண்ணார். வாமனமூர்த்தி இந்திரனுக்கு கைங்கரியம் பண்ணார். ரங்கராஜன் தொண்டடிப்படி ஆழ்வார்க்கு கைங்கரியம் பண்ணார். யதா உத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருமழிசை ஆழ்வார்க்கு கைங்கரியம் பண்ணார். காஞ்சி வரதராஜன் திருக்கட்சி நம்பிகளுக்கு கைங்கரியம் பண்ணார். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். திருக்குறுங்குடி நம்பிராய சுந்தர பரிபூரண நம்பிராய பார்த்தா ஒரு கைங்கரியம் பண்ணி பேரை தட்டிட்டு போயிட்டு இருக்கார். நமக்கும் யாராவது வாய்ச்சா தேவலையே அப்படின்னு பார்த்தார். அழகா யதிராஜன் சுவாமி ராமானுஜர் கிடைச்சுட்டார். அழகா திருவனந்தபுரம் போன கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூட்டின் தவறுகளும் குருகள் இல்லார். பலமுடை அறவில் பள்ளி விரும்பினார் சுரும்பலற்றும் தனமுடை மயில் அனந்த நகர புறநகரம் புகுதுமின்றே அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. அழகா திருவனந்தபுரம் போனார் பத்மநாபன சேவிச்சார் அசந்து போனார் வீசிலிருந்து போனார். ஆனா எல்லாரும் போதிமார்கள் நம்பூதிரிகளா இருக்க பெருமாளை சேவிச்ச ஒரு எஃபெக்ட் இல்லை என்னடா அது அப்படின்னு நினைச்சு சரி இதெல்லாம் பாஞ்சராத்த ஆகமப்படி மாத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே ஜோரா மாத்தலாம் முயற்சி பண்ணார். பத்மநாபன் பார்த்தா இவருக்கு நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணி இவர் இந்த மாதிரி பாஞ்சராத்திர ஆகமம் பண்ண விடாம பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணி ராத்திரியோட ராத்திரி அவர் கட்டிலோட கொண்டு போய் திருக்குறுங்குடிய திருப்பறிவட்ட பாறையில விட்டுட்டார். ஆச்சரியமா விடுஞ்சு பார்த்தா பாறையில இருக்கோம்னு தெரிஞ்சது பத்மநாபன் கொண்டு வந்து விட்டுட்டான்னு தெரிஞ்சு இருப்பிடம் திருக்குறுங்குடி நன்னாக்கிற தேசத்தை பார்த்தோன்னே அந்த தேசத்துக்கு ஒரு சாங்கித்யம் உண்டு. பன்றியபுரம் போனா அதுக்கு ஒரு சாங்கித்யம் உண்டு. பிருந்தாவனம் போனா ஒரு சாங்கித்யம் உண்டு. துவாரகா போனா ஒரு சாங்கித்யம். திருமலை போனா ஒரு சாங்கித்யம். ஸ்ரீரங்கம் போனா ஒரு சாங்கித்யம். எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அந்தந்த இடத்துக்கு ஒரு சாங்கித்யம் உண்டு. அது நிச்சயமா உண்டு. அதெல்லாம் யாரும் மாற்றவே முடியாது. அது பாட்டுக்கு ரகசியமா இருந்தே. அது அகோபிலம் போனோம்னா ஒரு சாங்கித்யம் உண்டு. இந்த மாதிரி இந்த சாநித்தியத்தை கொண்டு பெரியவா கண்டுபிடிச்சு திருக்குறுங்குடி ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ஆழ்வார் துவாரகா இது ஸ்ரீரங்கம் இது பூரி ஜெகநாதம் இது பண்டரீபுரம் கண்டுபிடிச்சுள்ளார். அது தெரியும். அது எப்படின்னு வார்த்தையால வர்ணிக்க முடியாது. ஆனா அதை உணர்ந்து அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இப்ப ட்ரெயின்ல பயன்றிருப்போம் பாம்பேல இருந்து சென்னைக்கு ஏதோ ஒரு ஊரு போறவர்கள் என்ன தூங்கிட்டு திடீர்னு குளிர் எடுக்கலாம் லோனாவளம் வந்து இருக்கு கண்டாலா வந்து இருக்கு அவ்வளவு பழக்கம் இந்த பக்கம் வந்து இருக்குன்னா குளிரும் ஒரே டைம் பார்த்தா இந்த லோனாவளம் ஆரம்பிக்கும் அது பழக்கம் இருக்கு இல்லையா. என்ன தூக்கத்துல கூட ஒரு குளிர்ல தெரிகிறது அப்படின்னா சரீரத்துல தோலுக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்க வைக்கும் தான் உணர்ச்சி. இதுக்கே ஒரு குளிர் வந்துருக்குன்னா லோனாவளா தெரியறது கண்டாலா தெரியறது அப்படின்னா சரீரத்தை காட்டிலும் பெருசு ஆத்மா. இந்த ஆத்ம தியானத்தில் இருக்கிறவர்களுக்கு பரமாத்மாவும் தெரியும் பரமாத்மாவுடைய சாநித்தியம் ரொம்ப நன்னா தெரியும். அந்த மாதிரி இவருக்கு நன்னா தெரிஞ்சு போயிடு திருக்குறுங்குடியில கொண்டு வந்து பெற்றுள்ளார் அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு தெரிஞ்சுடும். உடனே ஆச்சரியமா பார்த்தார். சரி நம்பிராயரை சேவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். இவ்வளவும் தெரிஞ்சவர்கள் கூட எப்படி வடுகு தம்பி வந்திருப்பா அப்படின்னு நினைச்சேன். வடுகா 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 திருக்குறுங்குடி நம்பிராயர் பார்த்தாரா அவர் ஏற்கனவே நமக்கு ஆச்சாரி அழகா காதுல திரு அஷ்டாட்சர மந்திரம் எல்லாம் உபதேசம் பண்ணிருக்கார். நம்ம ஒண்ணு அவருக்கு கைங்கரியமே பண்ணல. ஏன்னா தத்தி பிரணி பார்த்தேன்னு சேவையா நம்மளே சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம ஒண்ணும் இந்த யதிராஜனுக்கு கைங்கரியம் பண்ணலையே அப்படின்னு நினைச்சான். உடனே வடுக நம்பி வேஷத்தை போட்டு வந்து அடியே நடிகே 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 நடிகன் வேகமா வரும் அடியே நடிகே நடிகே நடிகன் சுமைக்கணும் 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 கொஞ்சம் கால சாமதமா இருக்கு. நேரம்தான் வந்து இருந்தேன் எங்க இருக்கோம் தெரியறதாடா நன்னா தெரியறது திருக்குறுங்குடி தானே. ஆமா ஆமா சரி சரி அழகா அந்த பாறையை சுத்தி ஜலம் போடுறது இந்த ஜலத்துல தீர்த்தம் ஆடிட்டு அழகா போய் நம்பிராயர் சேவிப்போம் சுந்தர பரி பூரண நம்பிராயர் சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அடியே அழகா எதிராசன் தீர்த்தம் ஆடுறார். அழகா காவி வஸ்திரம் எல்லாம் கொண்டு வந்திருக்க இந்த சுந்தர பரிபூர்ண நம்பி
உடனே ரோஷமாக்கி உடுத்தினார். எம்பெருமானார் சுவாமி ராமானுடைய வஸ்திரத்தை திருக்குறுங்குடி நம்பி துவைக்கிறார். அழகா பாடல அலசி அழகா ஜோர ஜலத்துல அழிச்சு பாடல அடிச்சு நின்று குமிக்கி அண்ணா ஈர என்ன பிடிச்ச அந்த காத்திலேயே காய வைக்கணும், அந்த காத்துல காய வச்சு அதுக்குள்ள எட்டினாச்சர் அழகா தீர்த்தமாடி முடிச்ச உடனே ஏ விடுகா திருமணம் இட்டு விடு உடனே அழகா திருமணம் எல்லாம் குழச்சி எட்டிராஜருக்கு பன்னிரு திருமணங்களை இட்டு விடுற பன்னீர் திருநாமத்தை சொல்லி பன்னிரு திருமணம் இட்டு விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜம்முனு பாக்கிறான் நன்னா இருக்கேடா விடுகா மக்களமா இருக்கியா திருப்தியா இருக்குடா அவள் அப்படி கண்ணடைய பார்த்துட்டு மாட்டான் வடு நம்பி இட்டு விடுவான் அப்படி இட்டு விடுவான் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஜோரா இட்டிருக்கியாடா குழந்தை ஆஹா அற்புதம் அதி விசேஷம் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டார். ரொம்ப சந்தோஷமா எடுத்து உடனே சரி சரி நீ இருக்க கொண்டா அப்படின்னு எடுத்தார். இவர் வடுக நம்பிக்கை இட்டு விடுவார் அடியேன் அப்படி கைகட்டி வாய்ப்பு வடுக நம்பி அழகா உடனே சரி எங்க திருத்துழா இருந்தா கொண்டு வா சுந்தர பரிபூர்ண நம்பிறார் அழியேன் ஒரு ஊரில் இங்க இருந்து திருத்துழா எல்லாம் பிரிச்சிருந்து அப்படியே வஸ்திரத்தையே போட்டு கொண்டு வந்தார். அழகா எடுத்துட்டு வந்தா ஒரு பூக்கூட மாதிரி எழுதல போட்டுருந்தா அழகா கோவில் வரைக்கும் வரா திரிதண்ட மேந்தில் சுவாமி ராமானுஜர் பின்னாடி அடி ஏனடி 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 ராமானுஜா 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 திருச்சிட்டே வர அழகா அந்த துவஜஸ்தம்பம் வர வரைக்கும் வந்த உடனேயே இதோ ஒரு நிமிஷம் அடியேன் அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்துல அந்த பூக்கூடைய வச்சுட்டு அப்படி போனார். வடுகன் போனா வரலையே சேவிச்சு எல்லாம் முடித்தா சரி நம்ம போலாம்னு சொல்லி பூக்கூடைய எடுத்து கடகன் உள்ள போனார். உள்ள போனார் பத்ரபாதர் என்ன எத்திராசரே என்ன திடீர் விஜயம் எல்லாம் பத்மநாப சுவாமியுடைய லீலை அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை அந்த துளசியை கொடுத்தா உள்ள போய் எத்திராசனே அழகாவி புஷ்பம் எல்லாம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணார். அப்படியே பார்த்தா வித்தியாசமா இருக்காரு பெருமாள் அப்படின்னு பார்த்தா நெத்தில ரெண்டு திருமண் முக்கியமாறு ஒண்ணு ரெண்டு திருமண் அப்படின்னா உடனே பத்திரம் இப்ப நானே பார்த்தேன் காதால கூட இல்லையே என்ன புதுசா இருக்கேன்னு பார்க்க திருமண் காயாம இருக்கு அது அப்படின்னு பார்த்தா அப்ப கையில பார்த்தா வெள்ளையா அந்த திருமண் இருந்தது. அப்படியே பார்த்தா நம்ம இட்டு விட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு காலத்துல திருக்குறளை நம்பினாரு வெடுக நம்பியா ஒரு காட்சி எதிராதுக்கு தூக்கி வாரி போட்டது கதிரி எழுதாக்கோ நீயேதான் வந்தாயோ உடனே சுந்தர பரிபூரன் அடியேன் ஏன் பண்ணாய் அடியனுக்கு தேவரி ஆச்சாரியன் ஆச்சாரனுக்கு ஒண்ணு கைங்கரியமே பண்ணதில்லை ஆதலாலே செய்தேன் அப்படின்னு சொல்ல சுவாமி ராமானுஜன் கதிரி அழுதா அத்துடைய அடியவர்க்கடியவன் சுவாமி நம்மாழ்வார் வாக்க சத்தியவாக்கிட்டு எனக்கும் கைங்கரியம் பண்ணாயோ அடியனுக்கு என்ன அருகதை இருக்கு உடனே திருக்குறங்குடி நம்பிராய சொன்னார் அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு அருகதை இருக்கு அதனால பண்ணியாக வேண்டிய தர்மம் எனக்கு இருக்கு சத்தியம் பகவான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண ரங்கராசன் சொந்தடிப்படி ஆழ்வா இருக்க பண்ணான் காஞ்சி வரதராசன் திருமழிசை ஆழ்வா இருக்க பண்ணான் அதிவிசேஷமா இவ்வளவு விசேஷம் தான் திருமேசியாழ்வாருக்கு சொன்னவண்ணம் செய்ய வந்தால் பெருமாள் பண்ண காஞ்சி வரதராஜ திருக்கட்சி நம்பிகளுக்கு பண்ண திருக்குறங்குடி நம்பிராய அது விசேஷமா எதிராஜ சுவாமி ராமானுஜருக்கு சேவகனா அத்தாணி சேவகமும் பெரியாழ்வார் சொல்ற மாதிரி அத்தாணி சேவகம் நம்பருமா தானே வந்தே அருள்வா யசோதை பாலா
பகவான் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பக்தாளுக்கு விதவிதமான கைங்கரியங்கள் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். பகவான் இப்படி பண்ணலாமோ, பக்தா இப்படி அனுபவிக்கலாமோ அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவாவா காரியத்தை அவாவாளுக்கு பண்ணிக்க தெரியும். அப்பா அம்மா தான் பார்த்து பார்த்து பண்ணி மலமூத்த விசர்ஜனத்திலிருந்து எல்லாம் தொடர்ச்சி அளந்து விட்டு குளிப்பாட்டி அழகு பண்ணி பால் குடிச்சு உடம்புக்கு முடியலன்னா வைத்தியத்தில் அழிச்சுட்டு போய் மருந்து கொடுத்து எல்லாம் பண்றான்னா அது குழந்தைன்னு ஒரு சுவாதீனம் பாராட்டான். அதனால பண்ற அதுபோல பகவானும் தன் பக்தர்களே தன்னுடைய குழந்தைகளா தன்னுடைய சொத்தா பாக்கிறதுனாலே சகலவிதமான காரியத்தையும் தானே இழுத்து போட்டு பண்றான். நிறைய பக்தாளுக்கு விதவிதமா விதவிதமா அந்த மாதிரி கைங்கரியங்கள் பண்ணிட்டே இருக்கான். நிறைய 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 பக்தா உண்டு. அந்தந்த பக்தாளுக்கு எந்தெந்த விதத்துல எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணான்றத நீதிய சாயங்காலம் ஆழ்வார் திருவடிகளே
Jai Shri Radhe Krishna Bhaktangi Ki Jai Shri Pujya Shri Shri Ambavake Jai Shri Bharat Mata Ki Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Jai Shri Indhu Mata Ki Jai